நிச்சயம் எழுந்து நிற்க முடியும், விடுதலையை வென்றெடுக்க முடியும். இதே போலத்தான் மக்களோடு மக்களாக இருந்து பராபுட ராணுவமாம் முகாமிலே இருந்து அமரர் வேலுப்பள்ளி ஐயா அவர்கள் காலமான பொழுது அவர் அனாதை பிணமாக புதைக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ இருக்கின்ற நிலைமையை தடுத்து அவருடைய பூத உடலை பொறுப்பேற்றது மாத்திரமல்ல, அன்னை பார்வதி பிள்ளையை ஈமைக்கிரைகள் முடிந்தவுடன் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அரசாங்கம் நிபந்தனை விதித்தப்படுது. ஏற்க மறுத்து இங்கே நிகழ்ச்சிகளை அவருடைய இரங்கல் இறுதி ஊர்வலங்களை நாங்கள் மக்களுடைய பங்களிப்புடன் அவருடைய விருப்பத்தின் பேரிலே சொந்த மண்ணிலே வல்வெடுத்துறை மண்ணிலே நிகழ்த்தினோம். அதே போல அவர் ஓராண்டாக நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுதும் கூட மகளை பார்ப்பதற்காக மலேசியா சிங்கப்பூர் அழைத்துச் சென்று இந்தியா அழைத்து செல்ல முயற்சி எடுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு மீண்டும் நான் நேரடியாக மலேசியா சென்று இங்கு அழைத்து வந்து நாங்கள் அன்னையை பராமரித்தோம். அந்த வகையிலே பராமரித்த பொழுது அவர் எந்த விதமான முழுமையான ஒத்துழைப்பாக அந்த அன்னைக்கு முழு ஒத்துழைப்பாக வல்வெட்டுத்துறை மாவட்ட வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டாக்டர் மயிலரன் பெருமாள் அவர்களும் அவருடைய வைத்திய குழுவினரும் தாதியர்களும் அந்த பெண் ஊழியர்களும் பெற்ற தாயை போல பார்த்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர் இன்றைக்கு நிம்மதியாக தன்னுடைய உயிர் மூச்சை விடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அவப்பேர்கள் வந்தாலும் பரவாயில்லை, வேலுப்பிள்ளை ஐயா ஊர்வல மரணச் சடங்குக்கு சிவாஜிலிங்கத்துக்கு 6 வாகனங்கள் ராஜபக்சவால் வழங்கப்பட்டது என்று இந்த ஊடகங்கள் அறியாது. வல்வெட்டுத்துறை மக்களுக்கு தெரியும், ஒரு சவக்கார் 50,000 ரூபாய் பருவதியிலே வாடகைக்கு அமைத்தப்பட்டு இங்கு வந்தது. ஏனையவெல்லாம் நடந்தது. சென்ட் ஜோன்ஸ் அம்பிலே அம்மாவை கொண்டு வந்தோம், 6 வாகனம் என்று என்ன சொன்னார்களோ தெரியல. ஒரு சிலர் சொன்னார்கள் சித்து விளையாட்டு என்று சிவாஜிலிங்கத்து, இதே என்ன விளையாட்டு என்று சொல்ல போறார்களோ. ஒரு சிலர் சொன்னார்கள் இவர்களை வைத்து அரசியல் நடத்திக் கொண்டிருக்காங்க, அதை உணர்ந்துதான் என்னவோ எங்களுக்கு விடுதலை தருவதற்கு இந்த இனத்தினுடைய பொறுமையை பொறுக்க முடியாமல் அன்னையினுடைய உயிர் பிரிந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த பழிச்சொல்கள் இன்றிலிருந்து நீங்குகின்றது என்ற மனநிறைவோடு இந்த அன்னையினுடைய இந்த பிரச்சனையான காலகட்டத்திலே எங்களுக்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கு இந்த வீர வடக்க நிகழ்விலே பங்கு கொண்டவர்கள் பங்கு கொள்ள தடுக்கப்பட்டவர்கள் அத்தனை மக்களுக்கும் அத்தனை கிரைதிகளுக்கும் அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்வதோடு இந்த அன்னையினுடைய புகழ் அதை நாங்கள் மேலோங்க செய்ய வேண்டுமாக இருந்தால் அன்னையினுடைய இந்த தினத்திலே உலகம் ஊராகவும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் எங்களுடைய தாய் தமிழக மக்களும் அவர்கள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மனதிலே ஒரு உறுதியை எடுக்க வேண்டும், நாங்கள் எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி.